இந்தியாவின் நான்கு மாநிலங்களில் கொரோனா தடுப்பூசி ஒத்திகை ஏற்கனவே நடைபெற்ற நிலையில் இதர மாநிலங்களில் அடங்கிய பல்வேறு முக்கிய நகரங்களில் இன்று தடுப்பூசி ஒத்திகை நடைபெறுகிறது இதையொட்டி இந்த தடுப்பூசி ஒத்திகைக்கான ஏற்பாடுகளை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் நேற்று புதுதில்லியில் இருந்து காணொலி மூலம் ஆய்வு செய்தார் கொரோனா தடுப்பூசி தயாரிப்பு பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன அமெரிக்கா இங்கிலாந்து உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகளில் தடுப்பூசி போடும் பணிகள் ஏற்கனவே தொடங்கியுள்ளன இந்தியாவில் முதற்கட்டமாக ஆந்திரா குஜராத் அஸ்ஸாம் பஞ்சாப் ஆகிய நான்கு மாநிலங்களில் கடந்த சில தினங்களுக்கு முன் தடுப்பூசி போடுவதற்கான ஒத்திகை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து நாடு முழுவதும் இன்று இந்த ஒத்திகை மேற்கொள்ளப்படவுள்ளது அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச தலைநகரங்களிலும் முக்கிய நகரங்களிலும் இந்த ஒத்திகை நடத்தப்படுகிறது இதற்கான ஏற்பாடுகளை ஆய்வு செய்த மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் மாநிலங்களின் உயரதிகாரிகளுடன் தடுப்பூசி ஒத்திகை குறித்து கேட்டறிந்தார் தடுப்பூசி செலுத்துவதில் ஏற்படக்கூடிய குறைபாடுகளை முன்கூட்டியே கண்டறிந்து அதனை சரிசெய்வதற்காகத்தான் இந்த ஒத்திகை நடத்தப்படுவதாக குறிப்பிட்ட அமைச்சர் இதுவரை மேற்கொள்ளப்பட்டுள்ள ஏற்பாடுகள் திருப்தி அளிப்பதாகவும் தெரிவித்தார் தமிழகத்தில் சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை சாந்தோம் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம் ஈகாட்டுத்தாங்கல் ஆரம்ப சுகாதார நிலையம் ஆகிய மூன்று இடங்களிலும் திருவள்ளூரில் இரண்டு இடங்களிலும் நீலகிரி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் தலா மூன்று இடங்களிலும் தடுப்பூசி ஒத்திகை மேற்கொள்ளப்படவுள்ளது தடுப்பூசி போட வருபவர்களை தங்க வைப்பதற்கான இடவசதி இணையதள இணைப்பு மின்சார வசதி குளிர்சாதன பெட்டிகள் வைக்குமிடம் போன்றவை குறித்து இந்த ஒத்திகையின்போது ஆய்வு செய்யப்படவுள்ளது முதற்கட்டமாக மருத்துவர்கள் சுகாதார பணியாளர்கள் உள்ளிட்ட முன்கள பணியாளர்கள் மற்றும் முன்னுரிமை பிரிவை சேர்ந்த முப்பது கோடி பேருக்கு தடுப்பூசி செலுத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது பொதிகை செய்திகளை யூ டியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் டுவிட்டரில் டிடி நியூஸ் சென் என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை என்ற தெரிவிக்கலாம்